அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது உடம்புல உள்ள அனைத்து கழிவுகளையுமே வெளியேற்றி என்றுமே இளமையோடு இருக்கக்கூடிய முறையை பத்தி பார்க்க போறோம். இந்த முறையை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா 30 நாள்ல உங்க உடம்புல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதை தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு இளமையான தோற்றத்தோடய காணப்படுவீங்க. அதுல முதலாவது நாடி சுத்தி பிராணயாமம். நாடி சுத்தி பிராணயாமம் நீங்க வந்து ஒரு நல்ல குரு மூலியமா கத்துக்கிட்டு பண்ணா மட்டும்தான் அதோடைய முழு பலன் அடைய முடியும். தவறா செய்யும் போது அதற்கான பின்விளைவுகள் இருக்கும். நாடி சுத்தி பிராணயாமம் நீங்க காலையில எழுந்த உடனே நீங்க பெட்ல உட்காந்து கூட பண்ணலாம், அது தவறு கிடையாது. பெட்ல உட்காந்து மொத்தமா ஒரு 12 சுத்து பண்ணுங்க. அதன் பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஒரு நாளைக்கு உங்களால முடிஞ்ச கிட்டத்தட்ட 5 தடவையாவது, அதாவது காலையில மதியம் அந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸாவது நீங்க பண்ணிக்கலாம். இதனால உங்க உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நாடிகளுமே சுத்தமாக ஆரம்பிக்கும். எப்ப நம்ம உடம்பு அனைத்து விதமான நாடிகள் சுத்தமாக ஆரம்பிக்குதோ, நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ரத்தத்துக்கு தேவையான அனைத்து விதமான ஆக்சிஜன் உடம்புல ஃபுல்லா சேர ஆரம்பிக்கும். இதனாலேயே ரொம்ப புத்துணர்ச்சியா நீங்க காணப்படுவீங்க. நாடி சுத்தி பிராணயமம் நீங்க செய்ய முதல் நாளே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். நாடி சுத்தி பிராணயமம் சில பேருக்கு நிறைய உடம்புல பிரச்சனைகள் இருக்கு, நிறைய உடம்புல கழிவுகள் இருக்கிறவங்களா இருந்தாங்க கூட நாடி சுத்தி பிராணயமம் நீங்க தொடர்ச்சியா ஒரு 90 நாட்கள் பண்ண ஆரம்பிச்சுனாவே உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளுமே வெளியேற ஆரம்பிச்சிடும். இதை நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய முகம் ரொம்ப பிரகாசமா ஆரம்பிக்கும். உங்க தோல்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரெனியூவல் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து இறந்த செல்கள் உடம்புல இருந்து வெளியேறாது, புதுசா செல்கள் தோன்றது கம்மியாக ஆரம்பிக்கும் வயசாக வயசாக. அந்த பிரச்சனை நாடி சுத்தி பிராணயம் தொடர்ச்சியா பண்ணிட்டு வரவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது சின்ன வெங்காயம். நீங்க சின்ன வெங்காயத்தை ஒர 5 எண்ணத்தை எடுத்து நல்லா கடிச்சு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருங்க. இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்க உடம்பு குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். சின்ன வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட முடியாதவங்க ஒர 1/4 டம்ளர் அளவுக்கு சின்ன வெங்காயத்தோட ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வாங்க. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நாளுக்கு பண்ண ஆரம்பிச்சா மட்டுமே போதும். இப்படி பண்ணும்போது நம்ம உடம்பு குளிர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தம் முழுமையா சுத்தமடைய ஆரம்பிக்கும். நம்மளோட ரத்தம் சுத்தமாக ஆரம்பிச்சாவே நமக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்கும். நாடி சுத்தி பிராணயமம், அடுத்தது சின்ன வெங்காயம், இது ரெண்டுமே நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்குள்ள பல விதமான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு நீங்க காயக்கல்ப முறை எடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு காயக்கல்ப முறை இப்ப உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். முதலாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலை நேரத்துல இஞ்சி பால் குடிக்கணும், அதாவது இஞ்சி நீங்க அதை குடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். மதியம் நீங்க வந்து சுக்கு சாப்பிடணும், சாயந்தரம் நீங்க கடுக்காய் சாப்பிடணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவுக்கு முன்னாடி இல்லாட்டி உணவுக்கு பின்னாடி எப்படினாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம். முதல்ல இது எப்படி சுத்தம் பண்றதுன்னு சொல்லிடுறோம். இஞ்சி நீங்க நல்லா அரைச்சி அதோட சாறு எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சிருங்க. அதாவது நீங்க குடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை மேலால் நீங்க வடிகட்டிங்கன்னா அது கடியில பாத்தீங்கன்னா வெள்ளையா ஒரு மாவு மாதிரி இருக்கும். அதுதான் இஞ்சியில் இருக்கக்கூடிய விஷம். அந்த விஷத்தை நீங்க தனியாக எடுக்கும்போது இஞ்சி சுத்தமாக ஆரம்பிக்கும். அந்த இஞ்சிச்சார் குடிக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கப பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். அடுத்தது சுக்கு. சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கு மேல நல்லா சுத்தமான சுண்ணாம்பு எடுத்து நல்லா தடவிட்டு அதை நல்லா காயவீங்க. காஞ்ச பிறகு அதை எடுத்து நெருப்புல நல்லா கறிக்கிறீங்க. கருக்கின பிறகு ஒரு சின்ன கத்தி எடுத்து அந்த மேலே சொரணிங்கன்னா அந்த மேல் தோல் ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு உங்களுக்கு சுக்கு சுத்தமான சுக்காக இருக்கும். அதை பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டா போதும். இஞ்சி அதே மாதிரி தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்தது நைட்டு கடுக்காய். கடுக்காயை உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையை வெளியெடுத்து வீசிட்டு அதை பவுடராக அரைச்சிக்கோங்க. கடைகள்லேயே உங்களுக்கு கடுக்காய் பவுடர் விற்கிறாங்க. நான் அதை விட நீங்கள் கடுக்காயை வாங்கி அரைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பவுடரை நீங்க சாப்பிட்ட பிறகு இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிருங்க. இதை நீங்க பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும், நிறைய பேருக்கு வயிற்றுல ஒரு நிறைய ஒரு குப்பையே இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதுல இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளுமே வெளியேற ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்ன இந்த இஞ்சி சுக்கு கடுகாய் இதை நீங்க ஒர் 3 நாள் நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறத நீங்க ரொம்ப சுலபமாகவே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப சொன்ன நாடி சுத்தி பிராணயாமம், இந்த சின்ன வெங்காய முறை, இந்த காயக்கல்ப முறை, இந்த 3 முறையுமே நீங்க தொடர்ச்சியா எடுத்துட்டு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளுமே வெளியேற ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப குண்டா இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இந்த முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நீங்க எந்த விதமான டயட்டே இல்லைனாலும் உங்களுக்கு இது எல்லா விதமான கழிவுகளுமே வெளியேற்ற ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய முறை. நம்ம சாப்பிடக்கூடிய முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் நீங்க சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிங்க, சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிங்க. எக்காரணத்து கொண்டும் இடையில தண்ணி யாருமே குடிச்சிட வேண்டாம். அதே போல் சாப்பிட்றதுக்கு நீங்க எடுத்து கையில சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிறீங்கன்னா
அதுக்கு மட்டும்தான் வாயை ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கணும். மெல்லும் போதும் கூட வாயை முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணி நீங்க மென்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க மெல்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ரொம்ப பொறுமையா நிதானமா நல்லா சாப்பிட்ட மென்று சாப்பிட ஆரம்பிங்க. அதே போல சாப்பிடும்போது டிவி பாக்குறது, மொபைல் நோண்டுறது, இல்லாட்டி ஏதாவது பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு சாப்பாட்டுல மட்டும் முழு கவனம் செலுத்தி சாப்பிட ஆரம்பிங்க. நீங்க முதல் வாய் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ருசி நீங்க உணர்ந்தீங்களோ கடைசி வாய் வரைக்குமே அந்த ருசியை உணர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட உணவா சாப்பிட்டாலுமே அது உங்க உடம்புக்கு அமிர்தமா மாற ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்மளுடைய உமிழ்நீர்ல கலந்து நம்ம உடம்புக்கு சேரும்போது அது உண்மையான அமிர்தமா மாறும். இப்ப சொன்ன இந்த நான்கு முறைகளையுமே நீங்க சரியா பயன்படுத்தும் போது நீங்க கண்டிப்பாவே இளமையோடு தான் காணப்படுவீங்க. உங்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.